சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி பாலாஜி சரவணன், 2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போதைப் பொருள் கடத்தலுக்கு உதவி செய்தால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனைக்குள்ளாக நேரிடும் என எச்சரித்தார். எல்லா இடங்களிலும், எல்லா சப் டிவிஷன்ஸ்லயும், எல்லா ஸ்டேஷன் லிமிட்லயுமே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி தகவல்கள் நம்ம ஏரியாவில் ஏதாவது போதைப் பொருள் புழக்கம் இருந்ததுன்னா உடனடியாக காவல்துறைக்கு நீங்கள் தகவல் சொல்லலாம். அதற்கான நம்பரும் நம்ம கொடுத்துருக்குறோம், 83000 83000 அதுக்கப்புறம் 1 4 5 6 7 இந்த நம்பருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் தகவல்கள் வந்து ரகசியமாக வைக்கப்படும். ஆனால் யார் இது பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம பிடிச்சா உள்ள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைக்கலாம். மற்ற இந்த புழக்கம் இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களையும் தடுக்கணும். அது பொதுமக்கள் உங்கள் கையில் தான் இருக்கு. காவல்துறை மட்டுமல்ல, நீங்கள் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம்னா தான் இதை நம்ம மூலமாக இருக்கு. இந்த பல்வேறு வழக்குகள் மூலயமா நிறைய பேர்த்த நம்ம இது வரைக்கும் கைது பண்ணி உள்ள அடைச்சிருக்கோம். இதில் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்குலாம் சிக்கனவங்களுக்கு வந்து இப்போ தண்டனைலாம் நியூஸில் படிச்சிருக்கீங்களா? நம்மளுடைய தண்டனை எப்படின்னு வெறும் வந்து 2000 ரூபா அல்லது 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை மாற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். வெறும் 2000 ரூபாய் அந்த பொருளை மாற்றி வைக்கிறேன்னு போயிருப்பான். அவனுக்கான தண்டனை வந்து இந்த வழக்கில் மாட்டினாங்கன்னா 10 வருஷம் தண்டனை. 10 வருஷம் யோசிச்சு பாருங்க, 2000 ரூபாயை நீங்கள் ஒரு நாளில் 2வது நாளில் சம்பாரிச்சிக்கலாம்ல. ஆனால் அந்த 2000 ரூபா ஒரு நாளைக்காக ஆசைப்பட்டு 10 வருடங்கள் ஜெயிலில் இருக்கணும்னா எப்படி இருக்கு? எனக்கே பாவமாக தான் இருந்த ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணுறது. எவ்வளோ அவனை கொடுத்தாங்கன்னா 2000 ரூபா, ஆனால் கஞ்சாவும் மாற்றி கொடுத்தான் சரக்கு. எவ்வளோ தண்டனை? 10 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். நினச்சிப்பார், 10 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கையே மாறி தேவையில்லாமல் உங்கள் வாழ்க்கை தானே வீணாக போகுது. போலீஸ்க்கு என்ன வழக்கு தானே போடுறோம், பேப்பர் பேனா தானே, யாரோட வாழ்க்கை நீ வீணாக போகுது? உங்கள் கூட இருக்கிறவங்க யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை தான் வீணாக போகுது. அதனால் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் நீங்களும் ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்கீங்க, நீங்கள் இந்த இடத்துக்குள்ள நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்குள்ள ஒரு இடத்துலையுமே போதைப் பொருள் பழக்கம் இல்லை, யாரும் நிற்க முடியாதுங்கிறது உருவாக்கணும். ஏன்னா அதில் பாதிக்கப்படுறது நம்ம குழந்தையா இருக்கலாம் இல்லை, நாளைக்கு நம்ம அண்ணன் தம்பியா இருக்கலாம் இல்லை. நம்ம அண்ணன் தம்பி எவனோ ஒருத்தன் தண்ணியை போட்டு போதையை போட்டு ஓவரா வந்துட போட்டு வந்தானே, யாருக்கு பாதி? நமக்கு வரும் இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்க மற்றவங்களுக்கு மட்டும் வரும் இல்லையே. எந்த நிமிஷம் அவன் திரும்பி நம்மளை நோக்கி வரமாட்டானு என்ன நிச்சயம்? நம்ம பெண் குழந்தைகள் பாதுகாப்பு எப்படி உறுதிப்படுத்தப்படும்?